மிதுன ராசி நேயர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமா இருக்கு. பொருளாதாரத்துல மிகவும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். வருமானத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது, வருமானம் வந்துட்டே இருக்கும். வருமானத்தால் குடும்ப நபர்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர முடியும். வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. அதனால பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மற்றும் பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்யலாம். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவியே இருந்த கருத்து இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆல்ரெடி ஏதாச்சும் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தால் அந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உருவாகும். கெரியரில் பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சி இருக்கும். எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் குரோத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த ப்ராஃபிட் இல்லை சேலரி ஹைக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கேரியரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா கொலீக்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், சுப்பீரியர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற ஐடியாஸை கம்பெனி ஏற்றுக்கும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவல் கிடைக்கும். எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணாலும் அதை இமீடியட்டாக அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் அதிகம். பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா போடுற பிளானிங் ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்லை லாஸ்ட் மினிட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். அதே டைம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த மந்த்து போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த மாதமாக இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர்னால் கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பார்ட்னர்ஷிப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி பார்ட்னர்ஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்ட்னர்ஸ் ஒரு நியூ ஐடியாஸ் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட குரோத்துக்காக செய்வார். அது மூலிமா உங்கள் கம்பெனி டெவலப் ஆகும், அந்த பிஸ்னஸும் க்ரோத் ஆகும், அது மூலிமா ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருந்த இஷ்யூஸ் எல்லாம் நீங்கும். பிஸ்னஸில் நல்ல க்ரோத் கிடைக்கும். எந்த இடத்துல கவனமாக இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கு மட்டும் பண்ணக்கூடாது, ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ஸும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கரியரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த வேலைகள் செய்கிறது மூலயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அந்த பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். இன்கேஸ் ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்க, அதை சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்கன்னா இமீடியட்டாக அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜாப் சேஞ்சஸ் அதெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம். ஜாப் சேஞ்சஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சரில் வரும். இந்த மந்த் அதுக்குண்டான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். ஜாப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதனால் இஷ்யூஸ் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற ஜாப்லேயே அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒர்க்கை நீங்கள் செய்யலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் 5 மற்றும் 15 மிகவும் நன்மையான நாட்களாக இருக்குது. இந்த 2 நாட்கள்லையும் பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான செயல்களை நீங்கள் செய்யலாம். இன்கம் ரைஸ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு மன நிறைவு திருப்தி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. இந்த 28ஆம் தேதி நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். எந்த ஒரு புதிய செயல்களும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. புதிய ஆக்டிவிட்டீஸை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம். கோயில் வழிபாடு செய்து வருவது மூலமாக இந்த 28ஆம் தேதி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிகவும் நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.